புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான், வேற கோரிக்கைகளே இல்லை. ஒரே கோரிக்கை, புதிய பென்ஷன் திட்டத்தை காலி செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ நான் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பென்ஷன் திட்டம் வச்சுக்கிறாங்களாம், எங்களுக்கு வந்து கொடுக்கும்போது எங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இவங்க அவ்வளவு பேருக்கு என்ன பண்ணுவாங்களாம், அவர்கிட்ட இருந்து வாங்கி பென்ஷன் ஆட்ட பயன்படுத்திக்கிடுவாங்களாம். இது என்னங்க நியாயம்? அப்ப எம்எல்ஏக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்ல, அவங்ககிட்ட எல்லாம் எம்பிட்ட கலெக்ட் பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம், வேற அதிகமா இல்ல, தேர்தல் நேரத்துல இதையெல்லாம் பார்த்து அந்த அமைச்சர் பழைய அதிமுக அரசாங்கம் செய்ததுன்னு சொல்லிதான் எங்க எல்லார் ஓட்டையும் வாங்குறதுக்காக சொன்னாரா என்னவோ தெரியல. நான் வந்த உடனே பழைய பென்ஷன் திட்டத்தை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனா வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதை எழுப்புனாங்க சட்டசபையில கூட, அப்ப கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த ஒரு கோரிக்கை வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இத்தகைய உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை இங்க நடத்தினோம், இந்த தடவை அது குடும்பத்தோட. தேவைப்பட்டால் நாங்கள் சிறை செல்லவும் தயாராகவும், தேவைப்பட்டால் தேர்தலிலும் இதுல என்ன ரெண்டுல ஒண்ணு பார்க்கணுங்கிற முடிவோட இருக்கும். இந்த அளவுக்கு எங்களை தயவு செய்து உசுப்பி விடாமல் எங்களை தோழர்களாக நினைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம். பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரை அது இப்ப நாம நேரடியா ஒரு ஆளா நின்று பதில் சொல்லக்கூடாது. அது என்ன இல்ல தேவை, நாங்க முதல்ல என்ன யோசிச்சோம்னா சிறை செல்வதுன்னு கூட ஒரு தடவை யோசிச்சோம். அப்புறம் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, இப்ப தேர்தல் நேரம், இந்த நேரத்துல வற்புறுத்தி பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் எல்லா தொழிற்சங்களும் சேர செய்துதானே. இப்ப டாக்டர் விஜய் ஒன்பதாம் தேதி வச்சிருக்காங்க, அதனுடைய முக்கியமான கோரிக்கை அதுதான். இப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா இதுல நாங்களும் அதுலயும் இருக்கோம், ஆனால் இதை ஒரு கோரிக்கை, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணமா அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் எந்த பிள்ளைகளை நம்பி நான் போய் இப்ப என் பிள்ளைகிட்ட போயிட்டு எப்பா இன்னைக்கு ஒரு டீ குடிக்கணும் ஒரு 5 ரூபா குடுறான்னு கேட்டா எப்படிங்க இருக்கும்? நான் 40 வருஷம் அரசு ஊழியரா வேலை பார்த்துட்டு போய் என் பிள்ளைகிட்ட போய் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க, நீங்களும் தானே இருக்கீங்க. அதுதான் கேக்குறேன், அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம்னா, எங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்த பாடம் நாம எல்லாரும் நினைச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிறை சென்று போராட்டத்தில் 40 தொகுதியும் காலி பண்ணி இருக்கிறான் நினைவிருக்கும் நினைக்கிறேன். பழைய ஜாக்டி கதை இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை சொல்லி சொல்லி சொல்லிடுறோம் நாங்க ஏற்கனவே தெளிவா. அப்படியும் கேட்கலன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பா என்னங்க ஒண்ணு இல்ல, பார்த்த சாரதி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.